இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் கீமா சமோசா. மட்டன் கீமா சமோசா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ரம்ஜான் டைம்ல நீங்க இது மாதிரி ப்ரிப்பரேஷன் செஞ்சு நீங்க வச்சிட்டீங்கன்னா நோம்பு டைம்ல நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்கூல் விட்டு பசங்க வரும்போதும் ஒரு ஆப்டான ஸ்நாக்ஸா இருக்கும் இது. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா மட்டன் கீமா வந்து நான் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா கொத்துக்கறியா வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப இது ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்க வந்து நல்லா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து அதிகமா சேர்க்காதீங்க, கம்மியாவே சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபில்லிங் பார்த்துட்டு நம்ம வேணும்னா அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமா போட்டு குக் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து ஃபில்லிங் வந்து கொஞ்சம் வாட்டரி ஆயிடும். அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து 3-4 விசில் வச்சு போட்டு நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குக்கரை மூடிட்டு மேல வெயிட் போட்டுடலாம். இது 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த விசில் வர கேப்ல வந்து நம்ம இன்னைக்கு சமோசா ஷீட் வந்து நாங்க வந்து வீட்லயே வந்து இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போறேன். நிறைய இடத்துல வந்து ரெடிமேட் சமோசா ஷீட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை ஈஸியா. நான் இன்னைக்கு ஈஸியா சமோசா ஷீட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காட்ட போறேன் உங்களுக்கு. நான் 1 கப் மைதா மாவுல கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன். நல்லா சாஃப்டா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இது மாதிரி பிசைஞ்சு வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையா வந்து போட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க இது மாதிரி சமோசா ஷீட்ஸ் வந்து செஞ்சு நீங்க ஸ்டோர் பண்ணி 2-3 மாசம் வரைக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இது மாதிரி வந்து சின்ன சின்ன பால்ஸா வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். நானு 8 வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். நானு இப்ப இதை வந்து மைதால கொஞ்சோண்டு வந்து டஸ்ட் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி தேய்ப்போம்ல அதே மாதிரி வந்து தேய்ச்சிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பூய் அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பாருங்க. இதே மாதிரி வந்து எல்லா மாவையும் வந்து நல்லா தேய்ச்சி இதே மாதிரி இதே சைஸ்ல போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க நான் எல்லாமே வந்து ரவுண்ட் ரவுண்டா தேய்ச்சிக்கிட்டேன். நல்லா இப்போ ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா இது நடுவில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுங்க. இது எதுக்காகனா நான் உங்களுக்கு செய்யும் போது தெரியும். இப்ப கொஞ்சமா வந்து மைதா வந்து டஸ் பண்ணுங்க. டஸ் பண்ணி இன்னொரு பூரிய வந்து இந்த மாதிரி வந்து மேல அழகா இது மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இதே ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க. எல்லா சைடுமே 8 பீஸ் வந்து நம்ம வந்து தேய்ச்சி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த 8லயுமே வந்து இதே மாதிரி வந்து ஒன்னொன்னா மேல போட்டு நல்லா அடுக்கணும். பாருங்க நான் லேயர் லேயரா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி எல்லாமே இது வரை தேய்ச்சி எடுத்துருக்கேன். எண்ணெயும் மாவும் போட்டு இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா இது மாதிரி தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு இது மாதிரி வந்து மொத்தமா தேய்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நாலா கூட நீங்க வந்து 4 லேயர் போட்டு கூட அப்படியே தேய்க்கலாம். நீங்க இப்ப இது நல்லா விரிச்சாச்சு. இப்ப நம்ம ஒரு சூடான ஒரு தோசை கல்லுல இப்ப இத போட்டுடலாம். பொறுமையா எடுங்க எடுக்கும்போது. இது வந்து நமக்கு வேகணும்னு இல்ல, இது மாதிரி நம்ம கொஞ்சோண்டு வந்து சுட வைக்கும் போது வந்து நல்லா அந்த லேயர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் தனியா பிரியும் நமக்கு. அதுக்காக தான் நடுவுல எண்ணெயும் வந்து ஆட்டாவும் போட்டு நல்லா நம்ம வந்து டஸ்ட் பண்ணி இது பண்ணது. இப்ப மேல வந்து கொஞ்சமா வந்து பபுள் வரும் பாருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணுங்க.
பாருங்க இங்கெல்லாம் பபிள்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுருங்க. இன்னொரு சைடு திருப்பி விட்டாச்சு. இப்ப நல்லா அந்த சைடு வந்து கொஞ்ச நேரம் வந்து உள்ள வேகட்டும். அவ்வளவுதான் போதும். இந்த அளவுக்கு ஹீட் ஆனதும் நம்ம வந்து எடுத்துடலாம் நம்மளோட சமோசா ஷீட்டை எடுத்து இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி நல்லா ஸ்கொயர் ஷேப்க்கு எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம. பாருங்க நான் வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி நடுவுல வந்து கட்ஸ் போட்டு எடுத்துட்டேன் நானு ஸ்கொயர் ஸ்கொயரா. இப்ப பாருங்க ஒவ்வொரு லேயருமே தனியா அழகா பிரியுது பாருங்க. இது லேயர் எடுக்கும் போது வந்து பொறுமையா எடுங்க. ஒவ்வொரு ஒரு லேயர் வந்து பிரியாம இருக்கிற மாதிரி பாருங்க. நான் சமோசா ஷீட்ஸ் எல்லாம் நல்லா பிரிச்சு நல்லா லேயர் லேயரா எடுத்துட்டு வந்துட்டேன். உள்ள உங்களுக்கு தின் லேயரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து தோசை தவாவை மறுபடியும் சுட வச்சு கொஞ்சமா வந்து அது ரெண்டு சைடு போட்டு எடுத்துருங்க. நல்லா கொஞ்சம் ஸ்டிஃப் ஆயிடும் அது. இப்ப அடுத்ததான் வந்து நம்ம வந்து கீமா சமோசாக்கு கீமாவோட ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கோங்க. அதிகமா போடாதீங்க, ஏன்னா ஃபில்லிங் பண்ணும் போது வந்து வெளியே வந்து எண்ணெய் வரும். ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். வெங்காயத்தை எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கீமா வந்து நான் ரெண்டுல இருந்து மூணு விசில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்து வந்துட்டேன் பாருங்க. நல்லா வந்து குக் ஆயிருக்கு. இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசித்து விட்டுருங்க. தண்ணி எல்லாம் நம்ம வந்து பர்ஃபெக்டா ஊத்துறதால எதுவுமே வந்து தண்ணி வந்து அதிகமா இல்லாம இருக்கு பாருங்க. தண்ணி கம்மியா ஊத்தி நல்லா சிம்ல வச்சு நீங்க வந்து வேக வச்சுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கினது இல்ல, ஓரளவு கண்ணாடி மாதிரி வதங்கினதும் இப்ப இந்த குக் பண்ணி வச்சிருக்க கீமாவை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து இந்த தண்ணி இருக்கு பாருங்க லைட்டா, அது நல்லா அப்சர்வ் ஆகட்டும். இந்த நேரத்துல கரம் மசாலா, நல்லா அந்த தண்ணி எல்லாம் நல்லா வந்து எவாப்ரேட் ஆகும். நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் லாஸ்டா வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேம். நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீமா சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட சமோசா ஷீட்ஸும் ரெடியாக இருக்குது, ஃபில்லிங்கும் ரெடியாக இருக்குது. இது வந்து மைதா மாவில் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா வந்து கரைச்சி இது மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி திக்காக இந்த பேஸ்ட் வச்சு தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஃபில்லிங்கை இந்த கார்னரில் இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த ரிப்பன் மடிப்புன்னு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி மடிப்புல வந்து மடிச்சு விடுங்க. இந்த சைடு ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணு. இந்த எண்ட்ல என்ன பண்ணணும்னா மாவை கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, அந்த ஃபில்லிங்க இது மாதிரி போட்டு நல்லா இது மாதிரி வந்து சீல் பண்ணிடுங்க. நல்லா இது மாதிரி வந்து ஒட்டி பாருங்க. நல்ல அளவுக்கு முக்கோணமா நம்மளோட சமோசா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி வந்து எல்லா சமோசாவும் வந்து ஃபில் பண்ணி நான் சமோசாஸ் எல்லாமே நான் மடிச்சு அழகா ரெடி பண்ணிட்டேன். இப்ப சமோசாஸ் பொரியறதுக்கு ரெடியா இருக்கு. இப்ப ஆயில் வந்து ஃப்ரை பண்றதுக்கு வச்சிருக்கேன் ஒரு கடாயில. எண்ணெய் நல்லா சூடானதும் பொறுமையா எடுத்து ஒவ்வொரு சமோசாவா போடுங்க. Thank you.
அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு கப் குக் பண்ணுங்க. நான் எடுத்திருக்க ஃபில்லிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு 16 சமோசாஸ் கிடைச்சது கரெக்டா. உங்களுக்கு இவ்வளவு சமோசாஸ் வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எடுத்து இது ஃபில் பண்ணி கூட ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி அப்புறமா கூட நீங்க ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ப்ரவுன் ஆனதும் எடுத்துடலாம் நம்ம. இதே மாதிரி வந்து நான் செஞ்சிருக்க எல்லா பேட்சையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்ல சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். மீதமுள்ள சமோசாவும் ஃப்ரை பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நம்மளோட கிறிஸ்பியான மட்டன் கீமா சமோசா ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. நான் சொன்ன இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா வரும் உங்களுக்குமே. நாங்க இப்ப இந்த மட்டன் கீமா சமோசாவை என்ஜாய் பண்ணி சாப்பிட போறோம். நீங்களும் இந்த மட்டன் கீமா சமோசாவை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாத் சமையல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.